ஹலோ விவர்ஸ், சென்னை திரும்பியதும் ஸ்டாலின் போட்ட அதிரடி உத்தரவு, குவியும் போலீஸ். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்க்கலாம். செம்மன் குவாரி ஒதுக்கீட்டில் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக அமைச்சர் பொன்முடி மீது கடந்த 2011 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் அமைச்சர் பொன்முடி வீட்டில் 17 காலை 7 அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அமைச்சர் பொன்முடி அவரின் மகன் கௌதம சிகாமணி அலுவலகங்கள் உட்பட பல இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு பின்புறம் உள்ள பொன்முடி அவர்களின் வீடு, டி நகர் காலனி வீடு, விழுப்புரம் பெசன் நகர் வீடு என அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. வங்கி அதிகாரிகளுடன் அமலாக்கத்துறையினர் சென்று அமைச்சர் பொன்முடி அவர்களிடம் விசாரணை நடத்தினர். ₹70,00,000 ரொக்கம், 10,00,000 மதிப்புள்ள அமெரிக்க டாலர் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அமைச்சர் பொன்முடி அவர்களையும் விசாரணைக்காக நுங்கம் சாஸ்திரி பவனில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று அவரிடம் 3 விசாரணையும் நடத்தப்பட்டது. இந்நிலையில்தான் தலைமைச் செயலகத்தில் அமலாக்கத்துறையினர் அமைச்சர் பொன்முடியின் அறைகளில் நுழைந்து சோதனை நடத்தலாம் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் சென்றுள்ளது. முந்தைய ஆட்சி காலத்திலும் சரி, தற்போதைய திமுக ஆட்சியிலும் சரி, அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினால் தலைமைச் செயலகத்துக்குள்ளும் நுழைவது வழக்கமாக உள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரின் அறையிலும் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்றனர். இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெங்களூர் சென்றிருந்த நிலையில் அவ்வப்போது போனில் சோதனை குறித்து கேட்டு வந்தார். இந்நிலையில்தான் தலைமைச் செயலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனையிட முடிவு செய்துள்ள விஷயம் ஸ்டாலின் அவர்களுக்கு சென்றுள்ளதாகவும், இதனால் தலைமைச் செயலகத்திற்குள் ஒருவரையும் உள்ளே விடக்கூடாது என காவல்துறையினருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளாராம். இதனால் அமலாக்கத்துறையினர் அதிர்ந்து போயுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.